எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு நாலஞ்சு மாங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மூணு நாளைக்கு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு மண் பானையில் போட்டுக்கலாம். அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம மாங்காய் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. உருகாய்க்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 300 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உருகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா வெடித்ததும் அதில் ஒரு நாலு வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மாங்காய் உள்ளே சேர்த்துடலாங்க. எல்லா மாங்காயும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ லைட்டாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக இருக்கணுங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 to 4 minutes நல்லா மாங்காய் வெந்ததும் அதில் நம்ம ஒரு 100 gram அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, வெந்தயம் அதனோட பொடி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. பாருங்க, மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் ரீச் ஆகும். தேங்க்யூ.